இப்போ மந்தாகனி நந்தினி இவங்க ரெண்டு பேருமே வரலாற்று மாந்தர்கள் கிடையாது, சரிங்களா? அவங்கள ரெண்டு இந்த ரெண்டு கதாபாத்திரம் தான் அந்த கதையின் முழுக்கவே, குறிப்பாக நந்தினி தான் அந்த நெடுந்தொடர் முழுக்கவே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இன்னொன்று வந்து வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் ஒரு வந்து வரலாற்று மாந்தராக இருந்தாலும் கூட அவர் யதார்த்தமான வரலாற்று மாந்தர்கள். வரலாற்றில் இருக்கிற கேள்வி, ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் அப்படிங்கிறதல்ல கேள்வி. ஆதித்த கரிகாலனை கொன்றவர்கள் பெயர்கள் கல்வெட்டில் இருக்கு. எதுக்காக கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் வந்து வரலாற்று அறிஞர்கள் எழுப்பின கேள்வி. இதுக்கு வந்து காரணம் மதுராந்தக தேவரா தான், அவர் வந்து தான் இருப்பார். கண்டராதித்தருடைய மகனான அவரு தான் காரணம். ஏன்னா பட்டத்து இளவரசனா முடிசூட்டப்பட்ட அடுத்த மன்னராக போகிற ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டால் அவருக்கு தான் லாபம். ரொம்ப தூரம் கடல் கடந்து கடாரம் கொள்வது, அங்கங்க வெளிநாடுகள் அரசு பிடிக்கிறதுலாம் முக்கியம் இல்லை. தன் ஆட்சி பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இனக்குழு சமூகம் இருக்கு பாருங்க, அதுதான் வேந்தர்களுக்கு அரசுக்கு எப்பயுமே பெரிய அச்சுறுத்தலா இருந்தது. இரண்டாம் பாண்டிய பேரரசு சோழ பேரரசுக்கு அப்புறமும் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதியை ஆட்சி செய்யறாங்க. ரொம்ப முக்கியமான காலகட்டத்துல தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யறவங்களா இருக்காங்க. ஏன் அவங்கள முக்கியமானவங்களா நம்ம கருதல? நீலகண்ட சாஸ்திரிய சோழர்கள் வரலாறு எழுதுறது போல பாண்டியர்கள் வரலாறு எழுதியிருக்காரு, சரிங்களா? அது ஆனா கருத்துல எடுத்துக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, திராவிட இயக்கம் வந்து குறிப்பா திமுக தெரிஞ்ச பின்னாடி வந்து தமிழ்நாட்டு வரலாற்று மரபை வந்து ரெண்டா பிளந்துச்சு. ஒரே நேரத்துல அரச வம்சத்தினர் இவங்களெல்லாம் ஆரியர்களுக்கு எதிரானவங்க, இல்ல ஆரியர்கள்ட்ட ஏமாந்து போனவங்க அப்படின்னு சொல்லி வாதத்தை, ஒரு கதையாடலை அவங்க கட்டி எழுப்பினாங்க. அதன் வழிய ஒரே நேரத்துல தமிழ் உணர்வுக்கு கடந்த காலம் பத்தின ஒரு பெருமிதத்தையும், இன்னொரு பக்கம் அதனுடைய பார்ப்பன எதிர்ப்பு மரபு பத்தின ஒரு கதையாடலையும் கட்டி எழுப்புறக்கு விரும்பினாங்க. தெலுங்கு கன்னடம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வடக்க போக போக வந்து இன்னும் தீவிரமான இந்துஸ்தான் உணர்வு வந்து பற்றி எறிகிற மாதிரி வந்து படம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கண்ணோட்டம் எங்கிருந்து வருது? கடந்த காலத்தில் சில ஹீரோக்களை, சில முடி அதுவும் பெரும் பேரரசர்களை கற்பிதத்தில் உருவாக்கி அவங்களுக்கு அடிபணிகிறது அப்படிங்கிறது சமகாலத்தில் இந்த ஜனநாயகத்தில் நம்மளை நாமளே கீழ்ப்படிந்தவர்களாக மாற்றிக்கிறது தான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்துறை ஆய்வாளர் தோழர் தமிழ் காமராசன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கங்க. பொன்னியின் செல்வன் பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருச்சு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பலரும் அதை பற்றி கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ படம் பார்த்துட்டீங்க, உங்களுடைய கருத்து என்ன? நானும் வந்து நிறைய எதிர்பார்ப்போட ரெண்டாவது பாகத்தை பார்க்க போனேன். முதல் பாகத்துல இருந்த வந்து ஒரு நிறைவு கூட இந்த ரெண்டாவது பாகத்துல இல்லையோன்னு தோணுது. சிலர் வந்து என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரெண்டாவது பார்ட் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல அப்படி ஏன் அவங்க கருதுறாங்க. ஆனா நான் தியேட்டர்லயும் நான் பார்த்ததுலயும் சரி, நான் அந்த ரெண்டாவது காட்சிக்கு தான் போயிருந்தேன், 10 மணி இதுக்கு போயிருந்தேன் செகண்ட் ஷோக்கு. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளியில வந்தவங்க நிறைய பேரும், என்ன படம் எடுத்து வச்சிருக்காங்க, இவ்வளவு மோசமா இருக்கு, இருந்தாலும் வந்து நம்ம வந்து தமிழர்கள் படம் சோழர்கள் படம்னு நம்ம விட்டு கொடுக்காம இது பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த துணியிலான பேச்சுக்கள் நிறைய பேர் மற்றவங்களும் பேசினாங்க. கல்கி எழுதுன பொன்னியின் செல்வன் அந்த தொடருடைய தன்மையும் இல்லை, அவங்களும் சொந்த இதுவா வந்து ஒழுங்கா எடுக்கலையே அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி எல்லாருக்கிட்டையுமே வெளிப்பட்டுச்சு. இந்த நாவலை வந்து படமாக்குவதற்கான முயற்சி அப்படின்றது எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப இடையில கமல் ரஜினி எல்லாம் வச்சு கூட படம் பண்ணணும்னு சிலர் முயற்சி பண்ணதாகவும் சொன்னாங்க. இப்ப மணிரத்னம் சக்சஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பாராட்டும் இருக்குது. ஆனா இந்த நாவலை படமாக்குவதற்கான முயற்சி ஏன் தொடர்ந்து தோல்வியிலே போனது? இப்ப இது கூட வெற்றின்னு சொல்ல முடியாது இல்லையா, எப்படி பார்க்கறீங்க? இல்ல, நம்ம கிட்ட வரலாற்று படங்கள் எடுக்கிறதுல தமிழ் குறிப்பா தமிழ் சினிமாவில் தென்னிந்திய சினிமாக்கள்ல ஒரு பிரச்சனை இருக்குதோன்னு தோணுது. ஏன்னா நம்ம சினிமாக்களுக்கே உரிய தன்மை வந்து என்னதுன்னா, அது யதார்த்தம் போல இருக்கிற ஒன்று. ஆனால் எப்பயுமே நம்ம யதார்த்தத்தை கருத்தில் பார்க்கறதில்ல. இப்போ யதார்த்தமாக இருக்கிற ஒரு நீதிமன்றம் அல்லது வழக்காடு மன்றங்கள் அல்லது காவல் நிலையங்கள் எப்பொழுதுமே வந்து சினிமாக்களில் பிரதிபலிக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சினிமா போக்குக்குள்ளார வரலாற்று படங்கள் எடுக்கிறதுல இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, அது வரலாற்று பற்றின உணர்வு, அந்த காலகட்டத்தை பற்றின உணர்வு, அதையெல்லாம் சேர்த்த விட நம் சமகாலத்திலிருந்து அந்த காலத்தை எப்படி பார்க்க
பார்க்குறோம் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதில் சிக்கலாயிருதோன்னு தோணுது. 50களுக்கு முன்னாடி புராண படங்கள், 50கள் தொடக்கத்திலிருந்து நிறைய சமூக படங்கள், வரலாற்று படங்கள், இந்த மாதிரியான படங்கள் தான் கூட வந்தது. அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா யதார்த்தமான படங்கள், சமகால வாழ்க்கையை பேசக்கூடிய படங்கள் வந்த அளவுக்கு குறிப்பாக 70களுக்கு அப்புறம், 80களுக்கு அப்புறம் குறிப்பிட்டு சொல்லும்படியான பெரிய வந்து வரலாற்று படங்களை எடுக்க முடியல. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த வரலாற்று காலத்தையும் களத்தையும் திரைக்குள்ளார கொண்டுட்டு வர்றதுல நமக்கு ஏதோ சிக்கல் இருந்தது போல தோணுது. பொன்னியின் செல்வன் ஒரு நாவல், இந்த நாவலை படமாக்கியிருக்கிறாங்க, அதில் பிரச்சனை இருக்குது என்பது போல சொல்கிறாங்களே, நாவலை படமாக்குறதுல நமக்கு நிறைய கோட்டை விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நீ எப்படி பார்க்குறீங்க? முதல் இதில் இருக்கிற பிரச்சனை வந்து பொன்னியின் செல்வன் எழுதின கல்கி எழுதுனது வந்து ஒரு நாவலாக எழுதலை அவர். அவர் வந்து ஒரு நெடுந்தொடர் எழுதுறார். அதில் வந்து ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் பொழுது ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அடுத்தது என்ன நடக்குமோ. இந்த வாரம் படித்த பிறகு அடுத்த வாரம் புக்கு எப்போ வரும்னு காத்திருப்போம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அடுத்த வாரம் உங்களை வந்து எதிர்பார்க்க வைக்கிறது இல்லையா, அது வந்து அந்த தொடருடைய தன்மை. அப்படி பத்திரிகையில் தொடர் எழுதுனாதான் அடுத்த பத்திரிகைக்கு வரும்பொழுது வாசகர்கள் இன்னும் கூட வருவாங்க. அது வந்து இதழில் எழுதுறதுனால ஒவ்வொரு பகுதியும் எழுதி முடிக்கும்போது அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கணும், அப்படி தான் இது பண்ணார். இந்த சினிமாவில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒன்று அவங்க வந்து இந்த பொன் கல்கி எழுதின அந்த நெடுந்தொடர்லேருந்து ஒரு திரைக்கதையை ஒழுங்காக அதனுடைய போக்குலேயே உருவாக்கியிருக்கணும், அப்படி உருவாக்கலை, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, அப்படி விலகி போகும் பொழுது அவங்களா சொந்த ஒரு இதையும் சீரியஸாக யோசனை பண்ணி உருவாக்கியிருக்கணும், அப்படியும் இது நடக்கலை. அது பொன்னியின் செல்வன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய கதை போக்கில் ஒரு திரைக்கதை அமைச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஆனால் அப்படி அவங்க அமைக்கலை. நாவலை படமாக்குவதுங்கிறது அது லைன் எடுத்து பண்ணுறது, அது ஒரு பக்கம் கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குது இல்லையா, நாவலில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, இங்கே ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, வரலாற்றில் ஒன்று இருக்குது. அதில் குறிப்பாக வந்து என்ன அப்படின்னா, ஆதித்ய கரிகாலனை கொலை செய்தது யார், இதுதான் கேள்வி. வரலாற்று இந்த சோழர்கள் வரலாறுல ரொம்ப ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஒரு கேள்வி இதுதான். இப்போ நாவலில் வந்து ஒன்று சொல்கிறாங்க, நாவலில் வந்து யார் கொண்டாங்கன்னு தெரியாது, அதில் வந்து பல கேரக்டர்கள் இருக்கிறாங்க, யார் கொண்டாங்கன்னு தெரியாது, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள். படத்தில் பார்க்கும்போது நந்தினி கொலை செய்தாரா அல்லது வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து தற்கொலை செய்து கொண்டாரா, இப்படி வந்து அது போகுது. இவர் தான் தற்கொலை செஞ்சுக்கிட்டாருங்கிறது போலவே அது விமர்சனங்கள் வருது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, படத்துடைய காட்சி ரொம்ப தெளிவாக இருக்கு. வந்து ஆதித்த கரிகாலன் தற்கொலை செய்து நந்தினியுடைய கையில் வாழை கொடுத்து, நான் நீ கேட்டது ஒன்றே ஒன்று தான், வீரபாண்டியன் வந்து காப்பாற்றணும், அவனுடைய தலையை கொய்யாது அப்படின்னு கேட்டால் நான் கொண்டுட்டேன், அந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிச்சிரு அப்படின்னு அவங்க கையில கத்தியை வச்சுட்டு தானா குத்திக்கிறார். இவரு தான் குத்திக்கிறார், அந்த அம்மா அழறாங்க. ஒரே நேரத்துல நந்தினி வந்து பழி வாங்குறதுக்கான உணர்ச்சியோடு இருக்கிறாங்க, ஆனால் பழி வாங்க முடியாத நிலையில இருக்காங்க. இப்படியான ஒரு அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ டியாலிப்டிக்குள்ளார செயல்படுற மாதிரி காட்டுறாங்க, இரட்டை பண்புகள் கொண்டதா காட்டுறாங்க. ஆனால் நாவல்லையும் வந்து இந்த பிரச்சனை ஒன்று இருக்கு, யாரு கொன்னாங்க அப்படின்னு. ஏன்னா வரலாற்றில் இருக்கிற கேள்வி ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் அப்படிங்கிறதல்ல கேள்வி. ஆதித்த கரிகாலனை கொன்றவர்கள் பெயர்கள் கல்வெட்டில் இருக்கு, அவங்கள வந்து நாடு கடத்தினது, அவர்களுடைய உடமையை வந்து பறித்து கோயிலுக்கு, அந்த உடையார் கோயிலில் இருக்க அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னால், அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை வந்து எதுக்காக கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் வந்து வரலாற்று அறிஞர்கள் எழுப்பின கேள்வி. அதுக்காக தான் 1930 முதற்கொண்டு 1950 வரைக்குமே நிறைய வித்தியாசமான ஊகங்களை செஞ்சு பார்த்தேன். என்னென்னா, நமக்கு ஒரு கல்வெட்டு கிடைக்குது, அதில் கொன்றவர்கள் யாருன்னு தெரியுது, அவங்கெல்லாம் வந்து 5 பிராமணர்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பிராமண சகோதரர்கள், பார்ப்பன குடும்பத்தை சேர்ந்த 5 சகோதரர்கள். அவங்க சாதாரணமானவங்கள, அவங்க பிரமாதிராயன் அப்படின்னு உயர்ந்த பட்டங்களை, இருமுடி சோழன் பட்டம் அப்படிங்கிற உயர்ந்த பட்டங்களை, சோழ அரசில் வழங்கப்படக்கூடிய உயர்ந்த நிர்வாக பட்டங்களை பெற்றவர்களாக வந்து அவங்க இருக்கிறாங்க. அவங்க கொலை செஞ்சுருக்காங்க, அதனால் அவங்கள நாடு கடத்துகிறாங்க, அவங்களுடைய உடைமைகளை மட்டும் பறித்து கோயிலுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. எதுக்காக கொன்னாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த கேள்வியை வந்து கல்வி அவர்களும் வந்து கொன்றது யார் அப்படின்னு மாத்திக்கிட்டார், யாருன்னு தெரியலையே அப்படிங்கிறது தான் அவருடைய நாவலுடைய முடிவுகளை. அது வந்து இவன் வந்து இவர் வந்து தவறா கத்தி வீசப்பொறி பழுவேட்டரையர் கத்தி வீசும்பொழுது தவறா அவர் மேல பட்டு, இந்த மாதிரி இங்கே இந்த படத்துல எப்படி ஒரு கன்ஃபியூஷன் இல்லைன்னா ஒரு இல்யூஷன் இல்லை ஒரு பிரச்சனை இருக்கோ ஒரு மயக்கம் ஒன்று இருக்கோ, அந்த மாதிரி தான் நாவல்லையும் ஒரு சின்ன மயக்கம் இருக்கு. இவர் கத்தி வீசினதுல அவர் இறந்து போயிட்டாரோ அப்படிங்கிற அச்சம் அவருக்கு வருது. அதனால தான் பழுவேட்டரையர், பெரிய பழுவேட்டரையர் தானே தற்கொலை செஞ்சுக்கிறார், ஆதித்த கரிகால் தான் நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து தெளிவாக ஒரு காட்சி, நந்தினி தான் கொலை பண்ணுறாங்க, நந்தினி கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க,
ஆனா ஆதித்த கரிகாலன் தானே கொண்டுக்கிறான். கொலையாளிகள் இன்னார் அப்படின்னு தெளிவா தெரியுது. ஆனா எதுக்கு கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கறதான் கேள்வி. அதுக்கு வந்து இவங்க பதிலே சொல்லல. அதுக்கு பதிலாக கொலையாளிகளை வரலாற்றுல இருந்து மூடி மறைச்சிட்டாங்க. வரலாற்று யதார்த்தமான வரலாற்று தகவல்கள் இருந்து விலகி போயிட்டாங்க. அது எதுக்காக கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற காரணத்தையும் ரொம்ப பயங்கர ஒரு தற்கொலை செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு இவங்க மணி சார் சொல்றாரு. மணி சார், ஜெயமோகன் சார் இவங்கெல்லாம் வந்து அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு கதையை முடிச்சுட்டாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பாண்டிய மன்னர்கள் இதுக்காக வந்து கொலை செய்யறதுக்கு, அவர் வந்து கொலை செய்யப்படுறதுக்காக ஆபத்து உதவிகள் அப்படின்னு சொல்ற இந்த கதையை வந்து அவர் தான் உருவாக்குறாரு, வந்து கல்கி தான் உருவாக்குறாரு. அதுல இருந்த இந்த நெடும் பொன்னியின் செல்வன்ங்கிற இந்த தொடருடைய முக்கியமான கேள்வி அதுதான். வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்க, இதுக்கு வந்து காரணம் மதுராந்தக தேவரா தான், அவர் வந்து தான் இருப்பார், கண்டராதித்தருடைய மகனான அவர் தான் காரணம். ஏன்னா பட்டத்து இளவரசனா முடிசூட்டப்பட்ட அடுத்த மன்னராக போகிற ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டால் அவருக்கு தான் லாபம் அப்படின்னு ஒரு தரப்பார் சொன்னாங்க. இல்ல இல்லைங்க, இது வந்து பாண்டியர்களால செய்யப்பட்டதா இருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பார் வந்து சொன்னாங்க. இல்ல இல்லைங்க, இப்படி வந்து கொல்லப்பட்டா இதுல வந்து ஓரளவுக்கு வந்து ராஜராஜனுக்கும் குந்தவை பிராட்டியாருக்குமே நல்லது, அவங்க ராஜராஜனுக்கு குறிப்பா வந்து அவருடைய அடுத்துதான் முடிசூடுறதுக்கும் காரணம், அதனாலதான் வந்து அவரு இந்த கொலையாளிகளுடைய உடைமைகள் பறிக்கப்படுறதுக்கு பாருங்க, அவர் கொலை செய்யப்பட்டதுல இருந்து 15 வருஷம் கழிச்சு தான் அந்த கல்வெட்டு பொறிக்கிறாங்க. அதுக்கு கூட மதுராந்தக சோழன் வந்து ஆட்சிக்கு வந்தாரு, அதுல உயரிய பதவிகளுக்கு வந்து அந்த பார்ப்பனர்கள் வந்துடுறாங்க. மீண்டும் ராஜராஜ சோழன் பதவிக்கு வர வரைக்கும் அவர்கள் இருக்கிறாங்க. இவர் வந்தது பிறகு சொத்துக்கள் பறிமுதல் அப்படிங்கிறது நடக்குது. அப்ப ராஜராஜ சோழனே வந்து அதுல குற்றவாளியா சொல்ல முடியாது இல்லையா? இந்த ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கும் பொழுதுதான் அவர் தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு அப்பனா வந்து மதுராந்தக சோழருக்கு ஆதரவு தெரிவிச்சார் அப்படிங்கிறதான் கேள்வி. இப்படி தன்னுடைய அண்ணனை கொன்ற ஒருத்தருக்கு அவரே முடிசூட்டுறதுக்கு அனுமதிச்சிருக்கலாமா அப்படி இந்த கேள்விகள்லாம் கேட்குறாங்க. ஆனால் இதெல்லாம் பாச போராட்டம் சம்பந்தமான கேள்விகள் அல்ல. முடியாட்சி அரசில் அந்த முடியை தரிக்கக்கூடிய ஒரு அரச குடும்பம் ஒன்று இருக்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களை சேர்ந்த சிற்றரசுகள் இருக்குது, அந்த சிற்றரசுகள் அப்புறம் நிறைய சமூகங்கள் இருக்குது, மத குழுமங்கள் இருக்குது, இவங்க எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் முட்டி மோதுறாங்க. இப்போ இந்த மேட்டுக்குடிகள் கீழே இருக்கிற மக்கள், இப்போ மேட்டுக்குடிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகளில் நடக்கக்கூடிய இந்த மோதலும் இதுதான் அரசியல். ஏன் வந்து இப்போ வந்து இந்த சிற்றரசர்கள்லாம் சேர்ந்து, இப்போ ஒரு ஊகம் வந்து சிற்றரசர்கள்லாம் சேர்ந்து சொன்னதுனால தான் மதுராந்த தேவருக்கு பட்டம் சூட்டினாங்க. ஏன் அவங்க சொல்கிறாங்க, அவங்க இதுதான் மரபான முறைன்னு கருதுறாங்க. ஏன் இதுதான் ட்ரெடிஷன்ஸ் வந்துட்டு, இதுதான் மரபு. அவன் வந்து கண்டராதித்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் தான் முடிசூட்டி இருக்கணும், ஆனால் நீங்கள் அப்போ இள வயதுனால நீங்கள் முடிசூட்டினீங்க, உங்களுக்கு அப்புறம் திரும்ப முடி அவருக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க வந்து மரபானவர்கள். ஏன் மரபை வலியுறுத்துறாங்க, மரபின் வழியாக தான் தாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த அரசில் ஒரு உரிமையும் அதிகாரத்தையும் பெற முடியும் அப்படிங்கிறதுனால அவங்க வலியுறுத்துறாங்க. ஏன் புது மரபுகளை இவங்க உருவாக்குறாங்க, புது மரபுகள் தான் வரம்பற்ற கட்டற்ற அதிகாரத்தை தங்களுக்கு தரும் அப்படிங்கிறதுனால அதை வந்து அரச குடும்பத்தினர் வலியுறுத்துறாங்க. சிவத்தம்பி சார் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, பண்டைய காலத்தினுடைய முடிவில் திடீர்னு மூவேந்தர்கள் காணாமல் போகிறாங்க. எப்படி காணாமல் போயிடுறாங்க? அங்கேயுமே இதுதான் பிரச்சனை. ஒரு தலைவன் எழறான், இந்த பல தலைவர்கள் இருக்கிற மத்தியில் ஒரு பெரும் தலைவன் எழறான். எப்படி அந்த தலைவன் எழறான்? தன் பக்கத்து வந்து ஒரு சிற்றரசர்களை மற்றவங்களை சேர்த்துக்கிட்டு மற்றவங்களெல்லாம் வெற்றி பெற்று தான் வந்து, மற்றவங்களை வெற்றி பெற்றவொடனே அவனுக்கு மீதி இருக்கிற பிரச்சனை என்ன? தன் பக்கம் இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் தான் அவனோட பிரச்சனை. இது ஏன்னா அவங்க வந்து எல்லாரும் அதிகாரத்தை பங்கு எடுத்துக்கிறாங்க, அதிகாரத்தில் பங்கிட்டுக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களையும் இல்லாமாக்கணும். அப்போ அந்த சிற்றரசர்களுடைய பிரச்சனை என்ன? இப்படியான ஒரு தனிப்பெரும் தலைவன் உருவாகிறத தடுத்து நிறுத்தணும், தனிப்பெரும் அரசு ஒன்று உருவாகிறத தடுத்து நிறுத்தணும். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்த பிரச்சனையா அல்லது வந்து இந்தியா முழுக்க இருந்த எல்லா பக்கத்துமே இருந்த பிரச்சனை தான். சில இடங்களில் வேற வேற மாதிரியான தீர்வுகள் கண்டுபிடிச்சாங்க, சில இடங்களில் வந்து அந்த சிற்றரசர்கள் அந்த இனக்குழுக்கள் மற்றதெல்லாம் அழித்தொழிக்கப்பட்டது, வேற வேற மாதிரி நடந்தது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த தனிப்பெரு அரசுகள் உருவாகிறத வந்து ரொம்ப காலம் இவங்க தடுத்து நிறுத்தினாங்க. இப்போ நம்மகிட்ட அரசு உருவாக்கம் நடந்தது வந்து கிமு 300 நூற்றாண்டு வாக்கில், இன்னையிலிருந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அரசு உருவாக்கம் உருவாயிருச்சு. ஆனால் அரசு வந்து ஒரு பேரரசா, ஒரு பெரும் பகுதியை வந்து தமிழ்நாடு உட்பட்ட பகுதியை கூட ஆட்சி செய்ய முடியாத அளவுக்கு, ஒரு வேந்தர்கள் உருவாக்க முடியாத அளவுக்கு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தடுத்து நிறுத்தினாங்க. இனக்குழுக்கள், அந்த சிற்றரசர்கள், அவங்களாம் தடுத்து நிறுத்தினாங்க. பல்வேறு கருத்து நிலைகள்
இதெல்லாம் தடுத்து நிறுத்தினது இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமானது. பாண்டியர்கள் பல்லவர்கள் எழுந்த பொழுது கூட இவங்க எப்பயுமே கண்டுக்காத சில பகுதிகள் இருந்து இனக்குழுக்களுடைய சில பகுதிகள் இருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு இருக்கிற தருமபுரி மாவட்டம், இன்னைக்கு இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டம், இதெல்லாம் குற்றரசு நிலவிய பகுதிகள்னு அவங்க கருதுனாங்க. இவங்க பெரிய வேந்தர்களாக நின்று ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே மாடுபிடி சண்டை நடந்துகிட்டு இருந்தது, மாடுபிடிக்காக மோதிக்கிட்டு இனக்குழுக்கள் இருந்தது, நடுகல்கள் வந்து இருந்தது. பல்லவ பேரரசு நிலவிய காலத்துல தான் நம்ம பகுதிகளில் அதிகமா எழுத்து பொறிக்கப்பட்ட நடுகற்கள் கூட கிடைக்கிது. அப்ப என்னன்னா, ஒரு பக்கம் வேந்தர்கள் இருக்காங்க, வேந்தர்களுடைய சமூகம் இருக்கு, நகர சமூகம் இருக்கு, கிராம சமூகம் இருக்கு, இன்னொரு பக்கம் இனக்குழு சமூகம், இதுல இருந்து விலகி முற்றான வேறொரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்த ஒரு பகுதியினரும் இருக்கதான் செய்யறாங்க. இதுதான் பிரச்சனை. ரொம்ப தூரம் கடல் கடந்து கடாரம் கொள்வது, அங்கங்க வெளிநாடுகள் அரசு பிடிக்கிறதுலாம் முக்கியம் இல்லை, தன் ஆட்சி பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இனக்குழு சமூகம் இருக்கு பாருங்க, அதுதான் வேந்தர்களுக்கு அரசுக்கு எப்பயுமே பெரிய அச்சுறுத்தலா இருந்தது. இந்த தன்மை தான் வந்து இவங்களுக்குள்ளாரையும் இப்ப சோழ பேரரசருக்குள்ளாரையும் வந்த பிறகு இந்த இனக்குழுக்கள் அல்லது சிற்றரசுகள் இருக்கு பாருங்க, அரசர்கள் இருக்காங்க பாருங்க, அந்தந்த வட்டாரத்தினுடைய தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எப்பயுமே செல்வாக்கு மிக்கவர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த சம்பூராயர் இருக்காரு, இந்த சம்பூராயர் மாளிகை தானே பேசுறாங்க, இதுல வந்து ஏதோ டம்மியான வந்து அரசர் போல, அவர் இப்ப பழுவேட்டரையர்கள் போல வந்து ரொம்ப பிரம்மாண்ட தன்மை இல்லாம இருக்காங்க. ஆனா சோழ பேரரசு முழுக்க வந்து மிக முக்கியமான வலிமை மிக்கவர்களா சம்பூராயர்கள் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க இருக்கிறாங்க, பின்னாடியும் இருக்கிறாங்க. சோழ பேரரசெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்ச பிறகும் இந்த பகுதிகள்ல, இந்த ஆற்காடு தென்னார்காடு இந்த பகுதிகளில் அவங்க வலுமிக்க ஒரு அரச குலத்தவரை நீடிக்கதான் செய்யறாங்க. சோழ பேரரசு வீழ்ச்சிக்கும் அவங்க ஒரு காரணம். எப்படி? ஏன்னா இப்ப மூன்றாம் ராஜராஜன் அவங்க தான் கைது பண்ணி, இது இப்ப சொல்றாங்கல்ல, அவருடைய மாளிகையிலேயே வந்து அவங்கள கைது பண்ணி வச்சிடறாரு. அந்த போர் வந்து இப்ப பாண்டியர்கள் அதனாலதான் இன்னொரு போர்ல அவங்களால வெற்றி பெற முடியுது. பேரரசன் அப்படியே கைது செஞ்சு வைக்க முடியுமா? நேஷனல் ஸ்டேட் மாதிரி இதை கற்பனை பண்றோம், மோனார்கிஸ் எல்லாத்தையும், முடியாட்சிகளை எல்லாத்தையும் ஒரு தேச அரசுகள் போல கற்பனை பண்றோம். தேச அரசுகள் எப்படி வந்து ஒரு மையப்படுத்தப்பட்ட படை, குறிப்பிட்ட எல்லைகள், இதெல்லாம் கொண்டிருக்கிற பகுதிகளா இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்க, அந்த மாதிரி கற்பனை பண்றோம். அப்படி முடியாட்சிகள், எந்த முடியாட்சியும் இல்லை, முடியாட்சிக்கு மையம் தான் இருந்தவர்களே, விளிம்புகள் எல்லைகள் அப்படிங்கிறது ரொம்ப நெகிழ்வுத்தன்மையானவை. முடியாட்சிக்கு உட்பட்ட ஆட்சி பகுதிகளில் கூட எப்பயுமே அவங்கள முற்ற வெற்றி கொண்டுட்டா கூட அந்த வந்து அந்த பகுதிகளுக்குள்ளார தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த வட்டார தலைவர்கள், அவங்க செல்வாக்கு மிக்கவர்களா இருந்தாங்க. எப்படி அரசர்கள் மரபு ஒளியில உரிமை பெற்றாங்களோ அதே போல இந்த தலைவர்களும் வந்து மரபு ஒளியில தான் உரிமை பெற்றாங்க. 13-14 நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் இப்ப விஜயநகர பேரரசுல அல்லது முகலாய பேரரசுல நியமிக்கப்பட்டவர்களா, ஜாகிர்தாரராகட்டும் தண்டநாயகர்களாகட்டும் இவங்கெல்லாம் நியமிக்கப்பட்டவங்களா மாறினாங்க. அது வரைக்குமே இந்த வட்டார தலைவர்கள், நாடாளுவராகட்டும் மற்றவங்களாகவும் இவங்கெல்லாம் நியமிக்கப்பட்டவங்க இல்லை, அவங்க மரபு ஒளியில உரிமை பெறுறவங்க அப்படிதான் இருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து வேந்தனை சார்ந்து அல்ல அதிகாரம், அவங்களுடைய அதிகாரம், அவங்களுடைய அதிகாரம் அந்த வட்டாரத்துல இருக்கிற குழுமத்தை சமூகத்தை சார்ந்துதான் அவங்களுடைய அதிகாரம் எழுது. அதனாலதான் வந்து வேந்தருக்கே கட்டுப்படாதவங்களா, இல்ல சில நேரங்கள்ல வேந்தர்களை எதிர்க்கிறவங்களா அவங்க மாறுறாங்க. ராஜராஜ சோழன் வந்து இறுதியில பேசக்கூடிய அந்த வசனங்கள், அவர் தன்னுடைய சித்தப்பாவுக்கு முடிசூட்டு வச்சு பேசும்போது, அவர் வந்து ஒரு சமத்துவ போராளி என்பது போல அவர் நீதி நெறி அறம் இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க. அது நவீன கால சிந்தனைகளை அன்னைக்கு பேசுனது போல தோணுது. சோழர்கள் பற்றிய பெருமிதங்கள் வேற, ஆனால் இப்படியான சிந்தனைகள்லாம் இருந்ததா சோழர்கள் ஆட்சி காலத்தில்? இல்லை, இப்படி இல்லை, இது யதார்த்தம் இல்லை. இது வந்து இந்த மொழி, இப்போ கல்கி எழுதுகிற நாவலில் வந்து அந்த கதாபாத்திரங்கள் பேசுகிற மொழி, ஆதித்த கரிகாலன், சுந்தர சோழன், இவங்க பேசுகிற மொழியே அந்த காலத்து மொழி இல்லை, அந்த காலத்து சிந்தனையும் அல்ல. இப்போ கல்கி ஏன் இந்த மாதிரியான ஒரு நாவலை எழுதுறாரு? ஏன் வந்து இப்போ ராஜராஜன் சோழ பேரரசு இவ்வளவு, இப்போ நம் பாண்டிய அரசும் இதே மாதிரியான ஒரு ஆட்சி பரப்பை ஆண்டதான், பல்லவ பேரரசும் இதே மாதிரியான ஒரு ஆட்சி பரப்பை ஆட்சி செஞ்சவங்க தான், ஏன் அவங்கெல்லாம் முக்கியமான தமிழ் மரபினுடைய அடையாளமா ஆகாம சோழர்கள் மட்டும் முக்கியமானவங்கள நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம், சோழ அரச குலத்தை மட்டும் தமிழ் இதுல பேரரச நிறுவனவங்க அப்படின்னு ஏன் கருத்தில் எடுத்துக்கிறோம்? இப்போ ரெண்டாம் பாண்டிய பேரரசு சோழ பேரரசுக்கு அப்புறமும் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதியை ஆட்சி செய்யறாங்க, ரொம்ப முக்கியமான காலகட்டம் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யறவங்களா இருக்காங்க, ஏன் அவங்கள முக்கியமானவங்களா நம்ம கருதுல? இது ஒரு பிரச்சனையான ஒரு இடம்னு நினைக்கிறேன். நவீன வரலாறுகள்லாம், கல்வெட்டுகள்லாம் வந்து அச்சிடப்பட்டு பதிப்பிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அரச வழி மரபுகள் பற்றி துல்லியமான விவரங்கள், அரச வழி மரபுகள் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தீர்த்து ஒரு அரச வம்சாவளியை உருவாக்கி அரசர்களுடைய வரலாறு எழுத தொடங்குறது 1900 பிறகுதான்.
அதுக்கு முன்னாடி இப்ப தென்னிந்திய கல்வெட்டுகள் எல்லாம் பதிப்பிக்கிறாங்க. புல்ஸ் அப்படின்னு ஒரு ஜெர்மன் அறிஞர், அப்புறம் உள்ளூர்ல இருந்தவங்க ஏஜி வெங்கடாச்சாரி மத்தவங்க இவங்க எல்லாம் சேர்ந்துதான், கே வி சுப்பிரமணியர் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் தென்னிந்திய கல்வெட்டுகளை பதிப்பிக்கிறாங்க. இன்னைக்கு தென்னிந்திய கல்வெட்டு தொகுதிகள்னு ஏசையில வரக்கூடியது பெரும்பகுதி தொடக்க காலத்திலேயே பதிப்பிக்கப்பட்டது. பின்னாடி இருக்கிற பகுதியில் இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் அறிஞர்கள் எல்லாம் பதிப்பிச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டுகள் பதிப்பிக்கப்பட்ட பிறகுதான் தென்னிந்திய வரலாறு, குறிப்பா இடைக்கால வரலாற்றுக்கான அரச வம்சாவளிகளுக்கான வந்து இந்த கொடி வழி தெளிவா தெரியுது. அரசர்கள் முன்ன பின்ன யார் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அரசர்களுடைய வரலாறா எழுதுறாங்க, அரச வம்சத்தினருடைய வரலாறா ஒவ்வொருத்தருக்கும். இவரே வந்து நீலகண்ட சாஸ்திரிய சோழர்கள் வரலாறு எழுதுனது போல பாண்டியர்கள் வரலாறும் எழுதியிருக்காரு, சரிங்களா? அதான கருத்துல எடுத்துக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப தொடங்குது பாருங்க, எப்படி குப்த பேரரசு வந்து வட இந்தியாவில் ஒரு முக்கியமான பேரரசா கருதப்பட்டதோ, அவங்க வந்து நிர்வாகத்துல சிறந்தவங்களா இருந்தாங்க, அவங்க வந்து நம் எங்களுக்கு ஆட்சி மரபு தெரியும், இப்ப வெள்ளைக்காரர்கள் வந்து உங்களுக்கு ஆட்சி மரபு தெரியாது, உங்களுக்கு ஒரு ஒழுங்கான வரலாறு கிடையாது, உங்களுக்கு பேரரசர்கள் கிடையாது அப்படின்லாம் சொன்ன போது, இல்ல இல்ல எங்ககிட்ட ஒரு வந்து ஒழுங்கான நிர்வாக முறை இருந்தது, எங்ககிட்ட ஒரு வலுவான அரச மரபுகள் இருந்தது அப்படின்லாம் சொல்றதுக்காக தான் இந்த வரலாறை வந்து பெருசா இதா எழுதுறாங்க. அந்த சமகாலத்திலயும் அவங்களுக்கு ஒரு பெரிய அந்த அரசர்களை பத்தி பெரிய புகழ்ந்து பாடின பாடல்களோ மக்கள் தலையில வைத்து கொண்டாடினதோ இல்லை. சோழர்களுக்கும் இல்லையா? சோழர்கள் மற்ற எந்த அரசர்களுக்கும் இல்ல. இப்ப தென்னாலிராமனை பத்தி நாட்டுப்புற கதைகள் இருக்கு, பீர்பால பற்றி ஃபோக்லோர்ஸ் இருக்கு, எந்த அரசர்களை பத்தியாவது ஃபோக்லோர்ஸ் மக்கள் வழக்காரர்கள் இருக்கா? இஸ்ரேல் அறிஞர் ஒருத்தர் வந்து எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, மற்ற வெளிநாட்டு அறிஞர்கள் இப்ப சமீபகால அறிஞர்கள்லாம் ஆராய்ச்சி பண்றதுல என்னன்னா, ஏன் வந்து அரசர்களை வந்து வழக்காரர்கள் ஞாபகம் வச்சுக்கல, ஏன் வந்து அரசவையில இருந்த வீட கவிகளை ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க, சரிங்களா? எனக்கு என்னமோ அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானதா தான் படுது. ஏன்னா வீட கவிகள் முக்கியமானவங்களா, மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை அவங்க வழியா தான் வெளிப்படுத்துறாங்க, தங்களுடைய எண்ணங்களை தங்களுடைய அனுபவங்களை அவங்க வழியா தான் ஞாபகம் வச்சுக்கிறாங்களே ஒழிய அரசர்கள் வழியா அரச வம்சாவளியின் வழியா ஞாபகம் வச்சுக்கல. இது ரொம்ப முக்கியமான தன்மைன்னு தான் தோணுது வந்துட்டு இந்த இந்த காலகட்டத்துலதான். இந்த தேசிய வரலாற்று கண்ணோட்டம் உருவாகிற காலகட்டத்துலதான் இப்படியான புகழ்பூத்த அரச வம்சாவளிகள் போல வந்து அதுல வழியா தான் தேசிய உணர்வும் கட்டி எழுப்பப்பட்ட சோழ அரச வம்சம் பற்றின வரலாறு எழுதுவது என்பதே வந்து இந்திய தேசியவாத கண்ணோட்டத்தை வலுப்படுத்துவதனுடைய ஒரு பகுதியா அது நடந்துருச்சு. இந்து தேசியவாதம், இந்திய தேசியவாதம் இதனுடைய இதுதான் அதனுடைய இது, சரிங்களா? இது இந்த இது மாறும் பொழுதுதான் 50களில் இதுல ஒரு சின்ன சேஞ்ச் வந்துச்சு. ஒரே நேரத்துல வந்து சோழர்கள் பற்றின கதையில இப்ப திராவிட இயக்கம் வந்து குறிப்பா திமுக தெரிஞ்ச பின்னாடி வந்து தமிழ்நாட்டு வரலாற்று மரபை வந்து ரெண்டா பிளந்துச்சு. ஒரே நேரத்துல அரச வம்சத்தினர் இவங்களெல்லாம் ஆரியர்களுக்கு எதிரானவங்க, இல்ல ஆரியர்கள்ட்ட ஏமாந்து போனவங்க அப்படின்னு சொல் ஒரு கதையை உருவாக்குனாங்க, ஒரு வாதத்தை ஒரு கதையாடலை அவங்க கட்டி எழுப்புனாங்க. அதன் வழியில சோழர்கள் பத்தின இந்த ராஜராஜன் மத்தவங்களை பற்றியெல்லாம் கதைகள், இவங்க வரலாற்றுல இருக்கிற இந்த கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா, ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டது, அவங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்காம இருந்தது, இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்ப்பனர்கள் தான் அப்படின்னு இந்த அரச வம்சத்தினரை பார்ப்பன வகுப்பினருக்கு எதிராக நிறுத்தக்கூடிய ஒரு போக்கை வந்து அவங்க உருவாக்குனாங்க. அதன் வழிய ஒரே நேரத்துல தமிழ் உணர்வுக்கு கடந்த காலம் பத்தின ஒரு பெருமிதத்தையும், இன்னொரு பக்கம் அதனுடைய பார்ப்பன எதிர்ப்பு மரபு பத்தின ஒரு கதையாடலையும் கட்டி எழுப்புறக்கு விரும்பினாங்க. இப்படிதான் வந்து தொடர்ச்சியா வந்து இந்த சோழ அரச வம்சம் பற்றின நினைவுகள் இதா இருக்கு. குறிப்பா 50களில் இந்த இதை எழுதும் பொழுது வரலாற்று விவாதங்கள் முடிஞ்ச நேரத்துல அதுல இருந்து மிக முக்கியமான ஒரு கேள்வியான ஆதித்த கரிகாலன் ஏன் கொல்லப்பட்டார், அவர் சோழ அரச வம்சம் விஜயாலன் காலத்துல எழுந்து ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றி பெற்ற தென்னிந்திய பரப்புகளை தன் ஆட்சிக்கு கீழே கொண்டுட்டு வரக்கூடிய ஆதித்த கரிகாலன் ஏன் கொல்லப்பட்டார், அதுக்கு வந்து வரலாற்று அறிஞர்கள் சொன்ன பதிலெல்லாம் இது இது எடுத்துக்கிட்டு எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கதையை தான் வந்து கல்கி எழுதுறாரு. எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு கதையை எழுதுறாரு இல்லையா, இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கொலையை செய்தது பார்ப்பனர்கள் தான் என்பது வெளிப்படையாக தெரிந்த பிறகும் அந்த கொலையை மறைப்பதற்காகத்தான் கல்கி எழுதினார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. இல்ல நான் அப்படி நினைக்கல, ஆனா அந்த 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 இதுல இருக்கிற இப்ப ஒண்ணு வந்து கல்கிக்கு இந்த தேசிய வரலாற்று கண்ணோட்டத்தை ஒரு ஜனரஞ்சகமான கதையா மாத்தணுங்கிறது ஒரு நோக்கம். ஏன் கொல்லப்பட்டாருங்கிறதுல தேசிய வரலாற்று கண்ணோட்டம் வந்து சிதைவடையுது, தேசிய ஒற்றுமை குலைஞ்சு போகுது,
பார்ப்பனர்கள் தான் கொன்னாங்க, ஏன் கொன்னாங்க அப்படிங்கிறதுலாம் தேசிய கண்ணோட்டம், தேசிய ஒற்றுமை இருக்கிறதுல இது குழஞ்சு போயிருது. ஏன்னா அவங்க பார்ப்பன எதிர்ப்பையே சாதாரண மக்கள் பக்கம் நிற்கலை அப்படின்னு கருதுறாங்க. அதனால வந்து அவர் அந்த கேள்வியை எழுப்பிக்கிறதுக்கு தவறிட்டார். ஒரு பார்ப்பனர்கள் அதனால அவர் மறைச்சிட்டாருன்னு எனக்கு தோணலை. அவருடைய கண்ணோட்டம் அந்த இடத்துல பிரச்சனையா இருக்குதோன்னு தோணுது. சரிங்களா, எப்படி கொல்லப்பட்டாருங்கிறதுல இன்னொரு இது என்னதுன்னா, இந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமானதாக மாற்ற முடியும். இப்போ வரலாற்று மாந்தர்கள் இல்லாத இந்த கதையில மாந்தர்கள் இருக்காங்கல்ல, இப்போ மந்தாகினி நந்தினி இவங்க ரெண்டு பேருமே வரலாற்று மாந்தர்கள் கிடையாது. சரிங்களா, அவங்கள ரெண்டு இந்த ரெண்டு கதாபாத்திரம் தான் அந்த கதையின் முழுக்கவே, குறிப்பாக நந்தினி தான் அந்த நெடுந்தொடர் முழுக்கவே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை வைத்து தான் இத்தனை சுவாரஸ்யமும் உருவாக்கப்படுது அந்த நெடுந்தொடரில். இங்கேயும் கூட சினிமாவிலையும் கூட நந்தினி தான் வந்து இந்த இதை முழுக்க நகர்த்திட்டு போகிறவங்களா இருக்காங்க. அவங்க வரலாற்று மாந்தர் இல்லாமல் கல்வியால் உருவாக்கப்பட்ட அவர் கதை சொல்லலை இது பண்ணுறவர். இன்னொன்று வந்து வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் ஒரு வந்து வரலாற்று மாந்தராக இருந்தாலும் கூட அவர் யதார்த்தமான வரலாற்று மாந்தர் இல்லை. இங்கே வந்து முழுக்கவே ஒரு கதாநாயக தன்மைக்கு, ஒரு காமெடியான தன்மைக்கு, கதையை சுவாரஸ்யமாக நடத்திக்கிட்டு போகிறதுக்கு அவர் தான் காரணமாக இருக்கார். இந்த மாதிரி ஒரு தன்மையை தான் அவரால் உருவாக்க முடியுது. இப்போ இந்த படத்தை இன்னும் ரொம்ப காலம் இப்போ வந்து எடுத்திருக்கோம். அந்த கதையை ரொம்ப காலம் கழித்து நம்ம வந்து இப்போ 2000 வாக்கள் எடுக்கும் பொழுது நமக்கு என்ன பிரச்சனை ஆகுது? இப்போ நீங்கள் இந்தி சினிமாக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலேயும் வந்து யார் வில்லனாக இருக்காங்கன்னா முஸ்லீம் தான் வில்லன். அங்கேருந்து ஒரு முஸ்லீம் வருவார், இவங்க வந்து இந்துவாக இருந்து அல்லது இந்துஸ்தான் பண்பாடு அது இதுன்னு ஹிந்தியில் வளருவாங்க. இப்படி தான் வந்து நம்ம சினிமாவுக்கு வெளியில் தெலுங்கு சினிமாவுக்கு போனீங்கனாவே அதுதான் தெலுங்கு கன்னடம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக உடக்க போக போக வந்து இன்னும் தீவிரமான இந்துஸ்தான் உணர்வு வந்து பற்றி எறிகிற மாதிரி வந்து படம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கண்ணோட்டம் எங்கிருந்து வருது? இந்த கண்ணோட்டம் சமகால அரசியலிலிருந்து உருவாகுது. அதே போல தான் இங்கே எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜெயமோகனுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்குது, அவருக்கு இந்துத்துவ கண்ணோட்டம் ஒன்று இருக்குது. ஆனால் மனிஷாருக்கு அந்த கண்ணோட்டத்தோட ஒன்றுறதுல ஏதோ பிரச்சனை இருக்குது. அவர் அந்த பக்கம் அவரும் ஒன்று அந்த கண்ணோட்டத்துக்கு எதிரானவர் இல்லை, ஆனால் அந்த பக்கம் போய் நின்னால் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு வெகுஜன மக்களுடைய கண்ணோட்டத்தோட மோதுமோ அப்படிங்கிற அச்சத்தினால அவரால் அதை வெளிப்படுத்த முடியல. திரும்பவும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இந்த சமூகத்துக்குள்ளார நடந்த மோதல்கள் சண்டைகள் இதிலிருந்து மக்கள் எழுந்த வரலாறு அப்படிங்கிற வகையிலையும் இந்த கதையை வந்து திரும்ப கட்டமைச்சிருக்க முடியும். அப்படி செய்யாமல் அவரும் வந்து எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான இதுக்கு தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறதுக்கு தான் மணிசார் சொல்லக்கூடிய, ஜெயமோகன் சொல்லக்கூடிய பதில். சரிங்களா, அவங்களால ஒரு அவங்க அந்த தற்கொலை செய்து கொண்டாருன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் வந்து உண்மையாலுமே அவங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்திக்க முடியாத தன்மை இருக்குது பாருங்கள். அவங்களுடைய உணர்ச்சியை தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, கட்டுப்படுத்திக்கிட்டாங்க, அதுதான் அதனுடைய அர்த்தமோன்னு தோணும். வரலாற்று ஆய்வு அப்படிங்கிறதே வந்து இந்த மாதிரி 20ஆம் நூற்றாண்டில் தான் வந்து பெருசாக விவரங்கள்லாம் கிடைக்குது. ஆய்வாளர்கள்ட்ட, அறிவாளிகள்ட்ட, படிப்பாளிகள்கிட்ட மட்டுமே இருந்த இந்த உரையாடல்களை பெரிய அளவில் வந்து திமுக தான் கொண்டு போய் சேர்க்குது. பெரியார் அதில் பெருசாக உடன்பாடு கொண்டவர் இல்லை, அவர் எல்லாரையும் திட்டுறாரு, சேர சோழ பாண்டியர் எல்லாரையும் திட்டுறார் தமிழர்களுக்கு, அவங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை, கல்வி கிடைக்கல, எதுவுமே கிடைக்கலன்றார். ஆனால் இவங்க வந்து அது தன்னுடைய பாரம்பரியம், அடையாளம், தமிழர் பெருமிதம், வரலாறு இப்படி எடுத்துக்கிறாங்க இல்லையா. இதில் வந்து குறிப்பாக சோழர்களுக்கு வந்து திமுக முக்கியத்துவம் கொடுத்தது, குறிப்பாக ராஜராஜ சோழனுக்கு சிலை வைக்கிறது, அதுக்கு வந்து அந்த 1000 ஆண்டு விழா நடத்துறது, இதெல்லாம் கலைஞர் செய்கிறார் இல்லையா, அதுக்கு ஏதாவது அரசியல் காரணங்கள் உண்டா? அதுக்கு முன்னாடி ஆனால் கலைஞருடைய நீங்கள் எழுத்துக்களை கணக்கில் எடுத்துக்கோங்களேன், அவர் ரோமாபுரி பாண்டியன் ஒரு நாவல் எழுதினார், பொன்னர் சங்கர் பற்றி ஒரு நாவல் எழுதினார். இப்படியான அவருடைய நாவல்கள் இருக்குதுல்ல, இப்போ இவரோடதெல்லாம் நாவல்கள்னு சொல்ல முடியாது, ஆனால் கலைஞருடையது நாவலாக தான் எழுதினார். அதை படமாலாம் சில நேரங்களில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, சில படங்கள் வெற்றி அடைஞ்சு சில படங்கள் ரொம்ப மோசமாச்சு, படமாக இதாகலை. ஆனால் அவருடைய நாவல்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய தன்மை வேறொன்று, அதில் எடுத்துக்கிட்டு இருக்கிற சிக்கல் வேறொன்று. அதில் வந்து அந்த மக்களுக்கும் அந்த மன்னனுக்கும் அந்த நாட்டுக்கும் இடையிலான பிரச்சனையாக தான் இருக்கும். அது ஒரு முடியாச்சு, அந்த இது தன்மையில் தான், அந்த காலத்து தன்மையில், ஆனால் சமகால ஒரு அரசியல் கண்ணோட்டம் வந்து தெளிவு, ஜனநாயகத்துக்கான குரல்கள் இதெல்லாம் வந்து சமத்துவம் இருக்கும், சாதி அண்ணாவுக்காகட்டும் இதில் எல்லாத்துலேயுமே, இப்போ மனோன்மணி சுந்தரனார் எழுதின நாடகம் தொடங்கி பின்னாடி வரைக்கும் அதில் வரக்கூடிய அரசர்கள், எம்ஜிஆர் நடித்த எக்கச்சக்கமான படங்கள், இதில் எல்லாத்துலேயுமே மன்னர்கள் ஜனநாயகத்துக்காக பேசுவாங்க, குரல் தெளிவாக பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, மக்கள் தான் எல்லாம் அப்படின்னு பேசுவாங்க. பரதாசன் கூட அப்படி ஒரு நாடகத்தை, கவிதை நாடகத்தை எழுதினார், பின்னாடி படமாகவும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினார். ஆனால் இப்படியான தன்மையில் இவங்க இது பண்ணலை. அந்த ஜனநாயக இது விட இங்கே வந்து தேசிய உணர்ச்சி ரொம்ப கூட இருக்குது.
இப்போ வந்து ஆதித்த கரிகாலன் இந்த படத்தில் வந்து ஒரு இடத்துல சோழ நாட்டை பிளப்புதா, அதை விட தாயை இரண்டாக பிளந்து கொடுத்து விடலாமே அப்படின்லாம் சொல்கிறாரு. சோழ நாடு எவ்வளோ பெருசு, ரொம்ப சின்னது தானே. பழைய தஞ்சாவூர் மாவட்டம், இன்றைக்கி இருக்கிற தஞ்சை, கடலூர் மாவட்டங்கள், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் சோழ நாடு. இவ்வளோ சின்ன பகுதி தானே, அந்த பகுதி அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே தானே ஏதோ ஒரு வகையில இருந்தது. அதை எங்க போய் பிளந்தாங்க? கிருஷ்ணா நதிக்கு வடக்கே உள்ளதை நீங்க எடுத்துக்கங்க. ஆமா, அவர் இல்ல, அவர் சொல்றதே என்ன சொல்றாருன்னா, இந்த பகுதி எல்லாம் ஒட்டுமொத்தமா நான் மதுராந்தக தேவருக்கு விட்டு கொடுத்துறேன், நான் புதுசா போய் நாடு பிடிக்கிறேன் கிருஷ்ணா நதிக்கு வடக்கே, நான் அங்க போய் எல்லாம் மீதி இருக்கிற பகுதி. அப்ப அங்கெல்லாம் யாருமே இல்லையா? பிரச்சனை என்னன்னா, முதல்ல மூன்று அரசுகளுக்கு இடையில வந்து சண்டை நடந்துட்டு இருக்குது. வந்து பல்லவர்கள், பாண்டியர்கள், ஹெய்சாளர்களுக்கு இடையில வந்து இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு. சோழர்கள் எழுந்த பிறகு அதே மாதிரி ராஷ்டிரக்கூடர்களும் அந்த பகுதியில் எழுறாங்க. இப்போ தென்னிந்திய பகுதி இரண்டு அரசுகளுக்கு இடையிலான, இரண்டு முடியாட்சிகளுக்கு இடையிலான மோதல் களமாக இருக்கு. இந்த இரண்டு முடியாட்சிகள் மட்டும் இல்லை, பல வந்து சிற்றரசர்கள் வந்து சிறு மன்னர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பாலிடிக்ஸை தீர்மானிக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கிற மாதிரிதான் அரசியல்ல வந்து அந்த வட்டார தலைவர்களும் ரொம்ப முக்கியமானவங்களா தான் பங்கு பெற்று அவங்க வந்து பங்காற்றுறாங்க. சரிங்களா? அதை வந்து இந்த மாதிரியான சிந்தனை, தேசியவாத சிந்தனையினால முதல்ல அதுல கணக்கிலேயே எடுத்துக்க முடியல. அதுதான் படத்துடைய சிக்கல், இதனுடைய சிக்கலும் கூட, நம்ம யோசிக்கிறதுடைய சிக்கலும் அதுதான் தோணுது. இப்போ ராஜராஜ சோழன் பத்தி பேசுறோம், ராஜேந்திர சோழன் பேசுறோம், பாண்டியர் பெருமை, இப்படி ஒரு வேலையை அரசியல்ல செய்யறாங்க. ஆனா வந்து இன்றைய அரசியல் சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா அரசியல்வாதிகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனா ராஜேந்திர சோழனுடைய நினைவிடமை பாருங்க, அது வந்து ஏதோ ஒரு ஒரு வேல் வச்சிருக்கிறாங்க, ஒரு சின்ன சிலை வச்சிருக்கிறாங்க, அங்கே படையல் போட்டுட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பரிதாபமான நிலை, ஒரு பெரிய பேரரசை கட்டி அமைத்த ஒரு அரசனுடைய நினைவிடம் என்பது ஒரு பரிதாபகரமாக இருக்குது. அரசியல்வாதிகள் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டாங்க, இப்படி ஒரு பதிவுகள் தொடர்ந்து வருது, பார்த்துருப்பீங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உலகத்தையே கட்டி ஆண்ட ராஜராஜனுடைய இடத்தை பாருங்க, இப்படி மோசமா இருக்கு. ராஜேந்திர சோழனுடைய நினைவிடத்தை பாருங்க, இப்படி மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரசர்கள் வந்து பள்ளிப்பாடைகள் அப்படிங்கிறது கோயில்கள் தான், அவங்களுடைய நினைவிடங்கள்ங்கிறது தங்களுடைய சமாதிகளையே கோயிலா மாத்தினாங்க. தஞ்சை பெரிய கோயிலை பத்தியும் அப்படியான ஒரு ஊகம் இருக்கு. அவர் வந்து எங்க வந்து ராஜராஜன் புதைக்க போட்டாருன்னு தெரியாது, அது தஞ்சை கோயிலா கூட இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய நினைவிடத்தையே அவங்க கோயிலா மாத்தினாங்க. அப்படிதான் கோயில்கள், பெரும் கோயில்கள் உருவாக்கப்பட்டதுக்கு ஒரு இது. பெரும் கோயில்கள் அந்த பகுதி வட்டார செல்வத்தை காணிக்கையா பெறுவதற்காக உருவாக்கப்பட்டது. காணிக்கை தெய்வத்தின் பேரில் காணிக்கையாக தான் அரசு வசூல் பண்ணிச்சு. ரிலீஜியஸ் நடவடிக்கையாக தான் அவங்களோட இதுவும் இருந்தது. இந்த அரசர்களை மறந்து போனது நம்ம மட்டும் இல்லை, அவங்க சமகாலத்தில் இருந்த மக்களுடைய வழக்காறுகள்லயே இல்லையே. ராஜராஜ சோழனை பத்தி எத்தனை கதைகளை மக்கள் நினைவு வச்சிருந்தாங்க, இதெல்லாம் பின்னாடி வந்து உருவாக்குனது தானே. இலக்காரங்க வந்து சொல்ற வரைக்கும் அரசர்கள் இருந்ததே மறந்து போயிட்டோம், யாருக்கும் தெரியாது. ராஜராஜன் தான் அந்த கோயிலை கட்டினாங்கிறது அதுவே தெரியலையே. நம்முடைய வழக்காறுகளே இப்படிதான் இருந்தது. அப்ப பிரச்சனை வந்து இந்த அரசர்கள் வந்து இந்த அரசியல்வாதிகள் மறக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கறதுலாம் இல்ல, மக்களே நினைவுகளை வச்சுக்கல. உண்மையாலுமே இந்த முடிய அரசர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள மறந்து போறது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். வந்துட்டு அதுதான் முக்கியமானதுன்னு கூட நினைக்கிறேன். வந்துட்டு நம்ம வந்து ஹாலிவுட் சினிமாக்கள்லாம் அந்த ஆஸ்ட்ரிக்ஸ் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த பெரிய ரோம பேரரசை ஒரு சின்ன கிராமம், இனக்குழு கிராமம் எதிர்த்து நிற்கிற மாதிரிதான் கதையை எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரியான படங்களை எடுங்களே. இந்த பேரரசர்கள் மத்தியில நிலைத்து வாழ்ந்த, தங்களுடைய வாழ்வுக்கும் சுதந்திரத்துக்கும் போராடின வந்து இனக்குழுக்களும் வந்து சிறு மன்னர்களும் இருக்கிறாங்கல்ல, அந்த மக்களோட அதிகமான இருக்காருல்ல. வேல்பாரி கூட அதான் இல்லையா? ஆமா, வேல்பாரி அந்த மாதிரியான ஒரு வேந்தர் மாதிரி இருந்தவர்னு சொல்றாங்க. பழங்குடி தலைவர் தான், அவரை விட கொஞ்சம் பெரிய, ஆனா பழங்குடி தலைவர். இன்னும் சொல்ல போனா அவர் வேல்ங்கிறவர் பழங்குடி தலைவரோட இன்னும் கொஞ்சம் பெரிய நிலையில இருக்கிறவர், இன்னும் சில இனக்குழுக்களுக்கு சேர்த்த தலைவரா இருக்கிறவர் வேல். ஆனா அதியமான் எடுத்துக்கங்க, அதியமான் பத்தின வந்து அவையாருடைய பாடல்லயே இருக்கக்கூடியது. அவன் வந்து எல்லாரும் மாதிரி எல்லாரும் அவனுடைய வீரர்களோட சிறிய கற்பரினே அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று இருக்குது, எமக்கியும் மன்னேன்னெல்லாம் ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் என்ன, கல் குடிக்கும் பொழுது வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து, நிறைய கல் இருந்துச்சுன்னா வீரர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு தனக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு எல்லாரும் கூட சேர்ந்து கல் குடிக்கிறவன், கொஞ்சம் தான் கல் இருக்குதுன்னா எனக்கு மட்டுமே கொடுத்துட்டு கல் குடிக்கிறவன் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு தலைவனை வேந்தன் எந்த வேந்தவையிலையும் வேத்தவையிலையும் அப்படி இல்லை. அவர் வந்து அவருக்கு ஹைரார்கி இருக்கு, தெளிவான ஹைரார்கிய படிநிலை இதை ஃபாலோ பண்றார். அதே மாதிரி அவன் வந்து காட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதிகமான போர்னு வந்துட்டா வீரர்களோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து போருக்கு சண்டைக்கு போறாங்க. முரசு வந்து சத்தம் கேட்டா எல்லாரும் தான் சண்டைக்கு போறாங்க.
அதியமான் பத்தின ஒரு கதையை நம்மளால் எழுத முடியுமா, படம் எடுக்க முடியுமா, அந்த மாதிரியானவங்க ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அப்படி நிறைய பேர் இருக்காங்க, நன்னன் மற்ற கதைகள், நிறைய கதைகள் நம்மகிட்ட நம்முடைய அந்த சங்ககாலம் தொடங்கி இப்போ இடைக்காலம் வரைக்குமே கூட அப்படி நிறைய தலைவர்கள் வந்து இருந்தாங்க. கலப்பிரர்களை பற்றி கெட்ட வார்த்தை மாதிரி, கலப்பிரர்களை இப்போ தமிழ் தேசியவாதிகள்லாம் சேர்ந்து ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆகி இருண்ட காலம். ஆமாம், இருண்ட காலம். முன்னாடி தேசியவாதிகள் தான் இருண்ட காலம்னு அதுக்கு பேர் வச்சாங்க. இப்போ தமிழ் தேசியவாதிகள் அது தமிழ் நாட்டின் மீது எடுக்கப்பட்ட படையெடுப்பு போல சித்தரிக்கிறாங்க. அவங்களும் தமிழர்கள் தான். அவங்க காலத்துல தான் தமிழ் இலக்கியங்கள் இன்னைக்கு சிறந்த இலக்கியங்களா போற்றப்படுற வந்து 15 கணக்கு நூல்கள் எல்லாம் இயற்ற சிறந்த அறநூல்கள்லாம் இயற்றப்பட்டது அவங்க காலத்துல தான். அத்தகைய சிந்தனை மலர்ச்சி அடைஞ்சது இரட்டை காப்பியங்கள் இயற்றப்பட்டது அந்த காலகட்டத்துல தான். அவங்க சாதாரண தலைவர்களாக தானே இருந்தாங்க. அவங்கள பற்றி நம்மளால் அந்த காலத்தை பத்தின பெரிய வரலாற்று சான்றுகள் கிடைக்கல, கிடைச்சிருக்கிறது துண்டு துண்டான வரலாற்று சான்றுகள் தான். அதை பத்தின நம்ம கற்பனையும் இதையும் சிந்திச்சு பார்க்க முடியுமா? நம்ம கடந்த காலத்தை பற்றி நினைச்சு பார்க்கும் பொழுது கடந்த காலத்துல நம்ம மக்கள் எப்படி போராடி நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம், இந்த நிலையை வந்தடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு யோசனை பண்ணி தான் எதிர்காலத்தை நோக்கி போகணுமே ஒழிய, கடந்த காலத்துல சில ஹீரோக்களை, சில முடி, அதுவும் பெரும் பேரரசர்களை கற்பிதத்தில் உருவாக்கி அவங்களுக்கு அடிபணிகிறது அப்படிங்கிறது சமகாலத்துல இந்த ஜனநாயகத்துல நம்மளை நாமளே கீழ்படிந்தவர்களா மாத்திக்கிறது தான். இன்னொருத்தங்களுக்கு சப்ஜெக்டா, இன்னொருத்தங்களுக்கு அடிமையா மாத்திக்கிறது அப்படிங்கறதுடைய பொருள் தான் அதுவா இருக்க முடியும் அப்படி நினைச்சுக்கிறது அப்படிங்கிறது. நம்ம இந்த பேரரசர்களுடைய வீரம், பேரரசர்களுக்கு விசுவாசம் காட்டுறது அப்படிங்கறதெல்லாம் விட மக்களுடைய வரலாறு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒண்ணுன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நம்ம நிறைய சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் வந்து மக்கள் பரிசீலிப்பாங்கன்னு நானும் கருதுறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி தோழர். நேர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.